ஓம் தத்புரு ஷாஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனையப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரைசிட்டிய நிகழ்ச்சியில் அதாவது பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனையை பற்றியும் அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய முறையைப்பட்டும் இந்த ஆஸ்ட்ரோ திரைசிய நிகழ்ச்சியில் அதிகமான முறையில் எடுத்து சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்லுகிற அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எத்தனை முறை வழிபாடு வச்சுக்கணும் அதாவது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக எந்த மாதத்தில் வழிபாடு வைக்கணுங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க குலதெய்வத்தை எந்த மாசத்தில் வழிபாடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு விதிக்கு உட்பட்டது கிடையாதுங்க குலதெய்வம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு குடும்பத்தோடு சென்று வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை குலதெய்வ சாஸ்திரம் நமக்கு திண்ணமாக உண்மையாக சொல்லி வச்சிருக்குது அந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வம் எங்கிருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் மட்டும் போறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்து கோயிலில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அதுவும் ஒரு சில குலதெய்வ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் வருஷத்தில் இந்த மாதத்தில் தான் குலதெய்வத்துக்கு சிறப்பு இந்த மாதத்தில் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும் இந்த மாதத்துக்கு குலதெய்வத்தில் வந்து ஆடு கோழி அறுக்கணுங்கிற விஷயத்த வந்து ஒரு பொதுவான விதியை வச்சிருப்பாங்க அந்த விதிக்கு உட்பட்டு உங்களுடைய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியை கேட்டு அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வருஷத்தில் எந்த மாதம் வந்து குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிற விஷயத்தை தெரிஞ்சு அந்த மாதத்தில் குலதெய்வத்துக்கு போயிட்டுருக்கலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது கொஞ்சம் பக்கமாக இருந்தது அப்படின்னா மேலே முடிஞ்சு து அப்படின்னா வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறத விட வருஷத்துக்கு இரண்டு முறை வழிபாடு வச்சுக்கலாம் வருஷத்துக்கு இரண்டு முறை குலதெய்வத்து கோயிலுக்கு போகும்பொழுது குடும்பத்தோடு போகணும் கிடையாது அதாவது குலதெய்வ கோயிலுக்கு எத்தனை முறை போனாலும் நீங்கள் தனியாக போயிட்டு ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக குடும்பத்தோடு தான் குலதெய்வத்தை வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பரிபூர்ணமான அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர முடியும் அடுத்து ஒரு சில பேருக்கு வந்து வந்து பக்கம் மருந்துன்னு வைங்களே மாதம் ஒரு முறை கூட போகலாம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம் இன்னும் சில பேர் வந்து குலதெய்வத்தை வந்து வீட்டில் வச்சுக்குவாங்க வீட்டில் வச்சு வழிபாடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா என்ன குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு சில குலதெய்வத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஒரு சில குலதெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாதுங்கிற விதிகளாக இருந்துகிட்டு இருக்கோம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துக்கு வாரம் ஒரு முறை சிறப்பு பூஜை செய்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குடும்பத்தோடு அப்போ குலதெய்வத்தை வந்து எந்த மாதத்தில் வழிபடணும் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ சாஸ்திரம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுடைய வம்சாவளி பதவியில் இருக்கக்கூடிய பெரியவங்க எந்த மாதத்தை வந்து தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இந்த குலதெய்வத்தை கோயிலுக்கு போகும் கண்டிப்பாக குடும்பத்தோடு சென்று வழிபாடு வச்சுக்கிறது அல்லது பங்காளிகளோடு சென்று வழிபாடு வச்சுக்கிறது அல்லது மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் எல்லோருமே சேர்ந்து வந்து திரண்டு போய் வழிபாடு வச்சுக்கிறதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் இந்த குலதெய்வத்து கோயிலில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் அதாவது மற்ற எந்த ஒரு விக்கிரகத்தை வழிபட்டாலும் மற்ற எந்த ஒரு சாமியை வழிபட்டாலும் ஒரு சில விதிமுறை வழிமுறைகள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில உச்சாரணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில மந்திர முறைகள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில மந்திரங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு மந்திரமோ எந்த ஒரு தந்திரமோ உபயோகப்படுத்த வேண்டியதில்லை உங்களுடைய மனசில் பட்டதை வந்து நீங்கள் வெட்ட வெளிச்சமாக நின்று பிரார்த்தனை வச்சுக்கலாம் நம்ம கையை வந்து கை கூப்பி கும்பிடணும் அல்லது கீழே குழந்தை கும்பிடணும் தோப்பு கருணம் போடணும் விழுந்து கும்பிடணும் அங்கு பிரதம் செய்யணும் இந்த மாதிரியான விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் நின்றாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி உருண்டாலும் சரி எப்படி இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு வழிபாடு வச்சுக்கலாம் மந்திரம் சொல்லாமலேயே இந்த எந்திரத்தனமான வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அது தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி பிரெஞ்சாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனசுக்கு கூடிய கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு வழி ஒன்று அதாவது மொழி எத்தனையோ மொழி இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் கஷ்டம் அப்படிங்கிறதுலேருந்து விடுபடுவதற்கு வழி ஒன்று அது ஆன்மீகம் தான் அந்த கஷ்டத்தை வந்து தெரியப்படுத்துறத வந்து நீங்கள் சாதாரணமாக குலதெய்வத்து கோயில் நின்று கண்ணில் தண்ணீர் விட்டு உங்களுடைய கஷ்டத்தை நினச்சி பார்த்தாலே போதும் எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி கொடுக்கணும் அதிர்ஷ்டமான வாழ்க்கை வாழணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்லாமல் நினைச்சாலே உங்களுடைய குலதெய்வம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அனுகிரகம் செய்யக்கூடிய அல்லது இந்த உலகத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டம் கலந்து நிற்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு தாரை வார்த்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்துக்கு எந்த ஒரு குலதெய்வத்துக்கு போனாலும் அந்த குலதெய்வ கோயிலில் வந்து சாமி தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குலதெய்வத்தை கோயிலில் உட்கார்ந்து ஏதாவது ஒரு ஆகாரம் சாப்பிட்றது சிறப்பு அது சாப்பாடாக இருக்கலாம் அல்லது வேறு வகையான தின்பண்டங்களாக இருக்கலாம் அல்லது கோயிலில் கொடுக்கக்கூடிய தேங்காய் பழமாக சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு படைக்கப்பட்ட தேங்காய் ஒரு பழமாவது இப்போ கிராமப்புறத்தில் வந்து பாருங்க குலதெய்வ கோயிலுக்கு போனாங்க இந்த வாழைப்பழம் கொடுக்குற சாமிக்கு படைக்கப்பட்ட தேங்காய் வாழைப்பழம் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு தேங்காயும் அதை ஒரு மூடி தேங்காயும் ஒரு வாழைப்பழத்தையும் வந்து அந்த குருக்கள் அந்த அச்சகர் எடுத்துக்குவார் அல்லது பூசாரி எடுத்துக்குவாங்க மீறி ஒரு 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 மூடி தேங்காயும் ஒரு பழத்தை கையில் கொடுப்பாரு அந்த பழத்தை வந்து அதே குலதெய்வத்து கோயில் வாசலில் உட்கார்ந்தோ அந்த குலதெய்வ கோவில் படிக்கட்டில் உட்கார்ந்தோ அந்த ஒரு பழத்தை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற அஞ்சு ஆறு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சாப்பிடுவாங்க இது கண்டிப்பாக சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்க வேண்டாம் சொன்னாங்க சாமி பழம் கண்டிப்பாக சாப்பிடு சாமி பிரசாதம் சாமி கொடுத்த வாழைப்பழம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அது சின்ன வாழைப்பழம் தான் ஒரு சில்லு தேங்காய் தான் ஆனால் குலதெய்வத்து கோயிலில் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்காக படைக்கப்பட்ட அந்த படைக்கப்பட்டதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேங்காயை ஒரு வாயாவது நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய திரேகத்தில் வந்து தெளிவான எண்ணம் மட்டும் இல்லை திரேகத்தில் வந்து தெளிவான திடகாத்திரமான திரேகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே அமையுது மனசில் வந்து நல்ல தெளிவு இருந்துகிட்டு இருக்கக்கூடியது உலகத்தில் எவ்வளவோ கெட்டது இருந்தாலும் சரி அல்லது உங்களை சுற்றியே நிறைய கெட்டது இருந்தாலும் சரி அதில் வந்து நல்ல விஷயங்களை நாடி செல்லக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக வாட்ஸ்அப் பேஸ்புக்ன்னு சொல்லக்கூடிய இந்த வலைதளங்கள் வந்து உங்களுக்கு கொடுமையானதாகவோ கெடுதலாகவோ இருந்தால் கூட அதில் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே தேடிச் சென்று எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை இந்த குழந்தை பிரார்த்தனை உங்களுக்கு கொடுக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி குலதெய்வத்து கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரும் பொழுது குடும்பத்தில் பையனோ அல்லது மகனோ மகளோ உங்களுடைய பேச்சு கேட்காத சூழல் இருந்தால் கூட உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய உலகத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய சமூகத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்னைத்தானே தனக்குத்தானே நல்ல கௌரவத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் வந்து பையன் வந்து ஒரு ஒரு வயசுக்கு வந்துட்டார் ஆளுக்கு மேலே தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை வந்து நம்ம அடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்தால் கூட உங்களை ஒரு ஆளாக தகப்பனாக பெற்றோராக ஒரு சாதனையாளனாக மதித்து காட்டக்கூடிய மதிக்கக்கூடிய பக்குவம் இந்த குலதெய்வத்தை கோயிலில் நீங்கள் அடிக்கடி பண்ணக்கூடிய அர்ஜனைகளுக்கும் அடிக்கடி பண்ணக்கூடிய வேண்டுதல்களுக்கும் அடிக்கடி செல்லக்கூடிய அதாவது வருஷம் ஒருமுறை செல்லக்கூடிய பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயமாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் குலதெய்வம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருஷம் ஒருமுறை போகணும் குடும்பத்தோடு போகணும் குலதெய்வம் தெரியாதவங்க எந்த ஒரு தெய்வத்தை தொடர்ந்து பன்னிரெண்டு வருடங்களாக வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் மூலமாக அது காளியாத்தாவாக இருக்கலாம் மாலியா மாரியாத்தாவாக இருக்கலாம் அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வ தெய்வம் அதாவது தொடர்ந்து பனிரெண்டு வருஷங்களுக்கு எந்த ஒரு தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் பேசும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்ல முடியும் எது எப்படி இருந்தாலும் குளம் கொட்டையில மீன் வளர்ற மாதிரி குலதெய்வத்தினுடைய அருளால் நாமளும் வளர முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் மையப்படுத்தி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தி ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே